இது வந்து திமுகவோட பொதுக்கூட்டத்தில் நேற்று வந்து திமுகவோட மாநில அமைப்பாளரும் எதிர்கட்சி தலைவரான சிவா குறிப்பிட்டிருக்காரு. எப்படி என்றால் பாரதிய ஜனதா கட்சி நேரடியாக புதுச்சேரியில் தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்தியிருக்கிறது. அதாவது அதிகாரிகளையும் வங்கியோட அதிகாரிகளும் கூட வடமாநிலத்தை சேர்ந்தவர்களை போட்டு புதுச்சேரியை முடக்கியிருக்கிறார்கள். ஆனால் முதலமைச்சர் ரங்கசாமி எல்லாத்தையும் மறைத்து கொண்டு உண்மைக்கு புறம்பாகவும் இப்பொழுது நாடகம் மன உளைச்சல் என்பது நாடகம் என்று குறிப்பிட்டிருக்கார். அவர் நம்முடைய இணைப்பில் வந்திருக்க அவற்றை நம்ம கேட்போம். நிச்சயமா இளமுதன், வணக்கம் சார், இணைப்புல வந்தமைக்கு நன்றி. இப்போ நீங்க வந்து முதலமைச்சர் ரங்கசாமி மாநில அந்தஸ்து கோரிய விவகாரம் அப்படிங்கிறது ஒரு நாடகத்தினுடைய உச்சகட்டம் அப்படிங்கிற கருத்தை தெரிவித்திருக்கீங்க. ஒரு மாநில அரசு செயல்பட முடியல அப்படிங்கிற ஒரு கோரிக்கை முன்வைத்து அவர் வெளிப்படையாக பேசியதை நாம ஏன் அப்படி பார்க்கணும்? அதாவது அவருடைய தேர்தல் அறிக்கை அவர் கூட்டணி சேர்ந்ததுக்கான காரணம் வந்து புதுச்சேரி மக்கள்கிட்ட சொன்னது வந்து ஒரே நேர்கோட்டில் ரெண்டு அரசும் வரும், ரெட்டை வந்து எஞ்சின் போட்டிய ரயில் கிடைக்கும், வேகமா போறான்னு சொன்னாரு. மாநில அந்தஸ்து முக்கியமா எனக்கு கோரிக்கை அதை கொடுக்கணும்னு சொல்லியிருக்கான் சொன்னார். புதுச்சேரியினுடைய பழைய பாக்கியல் கடன் எல்லாம் தள்ளுபடி பண்ணி புதுச்சேரியோட வளர்ச்சிக்கு புதிய தொழில் கொள்கையை கொடுக்குறோம்னு மாநில அந்தஸ்து கொடுக்குறோம்னு சொல்லி மக்கள்கிட்ட சொல்லிட்டு உங்களுக்கு இன்னைக்கு அவங்க ஆட்சி தான் நடக்குது. இன்னைக்கு அதற்கான முயற்சியை வந்து என்ன எடுத்து இருக்கிறாங்க, நாங்க சட்டமன்றத்துல கேட்டோம், நாங்க சட்டமன்றத்துல இதுக்கோசம் நான் வந்து ஒரு கவனம் தீர்மானம் கொடுத்துருந்தோம். ஏற்கனவே 98 2001 2006 தொடர்ந்து புதுச்சேரியில் 7 முறை வந்து அரசின் தீர்மானமாகவே புதுச்சேரி மாநில அந்தஸ்து தேவைன்னு சொல்லி அமைச்சிருக்காங்க. இப்போ அது கூட ஒரு மறுபடியும் வந்து ஒரு கோரிக்கையை கேட்குதுங்களா? கேட்குது சார், சொல்லுங்க சார், சொல்லுங்க சார், பேசுங்க சார். ஆமாம், இது போல ஒரு கோரிக்கையை நம்ம வந்து மறுபடியும் அனுப்புறோம்னு சொல்லிட்டு அழுத்தமாக சொல்லி நாங்கள் வந்து இப்போ இந்த அடுத்த சட்டமன்றத்திலையும் அது முந்தைய சட்டமன்றத்திலையும் நான் வந்து திமுக சார் தான் அந்த கவனம் இப்போ கொடுத்துருந்தேன். அதை ஏத்துக்கல, ஏத்துக்காம அவர் சொன்ன ஏத்துக்கல, அரசின் தீர்மானம் அதை ஏத்துக்கல. அது வந்து அந்த பில்லே புள்ளே அசம்பிளிக்கே வச்சு வரல, கவனத்தை கொண்டு வரல. இருந்தாலும் வந்து அவங்க அந்த முயற்சி இதுக்காக முயற்சி எடுக்கல. ஒரு உண்மையா அவங்க செய்யணும்னா இந்த மத்தியில் இருக்கக்கூடிய இந்த அரசு செய்யணும்னு நினைச்சாங்கன்னா ஒரு பெரிய விஷயம் மேல செஞ்சிடலாம், செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இல்ல, இதுவரைக்கும் வந்து முயற்சி செய்யலங்கிற குற்றச்சாட்டை நம்ம பாத்துட்டாலும், அதாவது கூட்டணியில இருக்கக்கூடிய ஒரு ஆளுங்கட்சி அதே மாதிரி மத்திய அரசை வந்து தொடர்ந்து இந்த மாதிரி செய்யலங்கிற விமர்சனத்தையும் முன்வைத்து தானே வந்து எந்த கிடப்பையும் வந்து எங்களால வந்து பார்க்க எந்த கோப்பையும் எங்களால பார்க்க முடியல, எல்லாமே கிடப்புல கிடக்குன்னு வெளிப்படையாக வந்து அந்த குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு. அப்ப அதை நம்ம எப்படி பார்க்கணும்? ஒரே ஒரு கேள்வி இப்ப முன்வைக்கிறாங்க, இப்ப மாநில அந்தஸ்து கிடைக்காததால இதெல்லாம் செய்ய முடியலன்னு சொல்லக்கூடிய முதலமைச்சர், புதுச்சேரி மின்துறை தனியார் மயமாக்குறதுக்கு, மதுபான தொழில் கொள்கையை கொண்டு வரதுக்கு, இன்னும் வந்து பாலிசியே இல்லாத விஷயத்தெல்லாம் அசம்பிளில விவாதிக்கப்படாம உங்க கேபினட்ல கொண்டு வராத இதெல்லாம் செய்ய முடியுது, அதுக்கெல்லாம் கையெழுத்து போட முடியுதுன்னா மாநில அரசு வாங்கின செஞ்சீங்கலாம். அப்ப இந்த அரசாங்கம் நினைக்கக்கூடிய வேலையெல்லாம் உங்களால செய்ய முடியும். இந்த அரசாங்கம் நினைக்கக்கூடிய வேலை, நீங்க நினைக்கக்கூடிய வேலையெல்லாம் மாநில அரசு எல்லாமே செய்ய முடியும். ஆனா ஏதாவது முக்கியமான விஷயங்களுக்கு ஏன் செய்ய முடியலன்னு கேட்கும்போது இடபிள்யூஎஸ் பிரச்சனை, அதே போல வந்து அசிஸ்டன்ட் பிரச்சனை வந்து இந்தியாவில இருக்க எந்த மாநிலத்தில் இருக்கவங்களும் வேலை வாய்ப்புல பாண்டிச்சேரி காணலாம் சொல்லும்போது இல்ல இல்ல நம்ம மாநில அந்தஸ்து இல்ல, நம்ம அதை வந்து கிராஸ் பண்ணி செய்ய முடியல, இப்படி போன்ற சொத்த காரணங்களுக்காக தொடர்ந்து சொல்றாங்க ஒழிய உண்மையான காரணங்கள் இல்ல. தொடர்ந்து இவர் வந்து இதுல உண்மையா புதுச்சேரி மக்களுக்கு மாநிலுடைய உரிமை மாநில அந்தஸ்து கிடைக்கும் நினைச்சார்னா இவர் வந்து எதிர்த்து குரல் கொடுக்கணும். இது வரைக்கும் டெல்லிக்கே போகாம ஒரு தீர்மானம் போட்டு அனுப்பாம இவர் அமைச்சரவை இதுக்கு கிளம்பி போகாம 96ல் மாண்பு முதலமைச்சராக இருந்த ஜானகிராமன் தலைமையில புதுச்சேரியில் இருக்கிற அனைத்து கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களையும் அமைச்சர்களையும் முன்னாள் முதல்வர்களையும் எல்லாரும் எப்படின்னு போட்டு எல்லா தலைவர்களையும் பார்க்க வச்சு புதுச்சேரியோட நிலைமை எடுத்து சொன்னாங்க. அது போல எப்படியாவது இந்த முயற்சி அவர் எடுத்திருக்காரா? புதுச்சேரியினுடைய சபாநாயகர் செல்வம் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். ஒரு சட்டப்பேரவையின் சபாநாயகராக இருக்கிறீர்கள், பாஜகவை சேர்ந்திருக்கிறீர்கள். இப்போ இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டை ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் முன்வைந்து வைக்கிறார், மாநில அந்தஸ்து இல்லாததுனால மக்களுக்கான திட்டங்களை செய்ய முடியல, மன உளைச்சல் இருக்கு அப்படிங்கிறது, இந்த கோரிக்கைகள் பல ஆண்டுகளாக மத்திய அரசு முன்வைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறதையும் நம்ம கடந்த காலங்களில் பார்க்கிறோம். இது நீங்க எப்படி பார்க்கறீங்க? கண்டிப்பா மேடம், பாரதிய ஜனதா கட்சியுடைய நோக்கமும் புதுச்சேரி மாநிலத்துக்கு வீட்டு அந்தஸ்து கொடுக்கணும்னு தான். அதற்கான கமிட்டி முதல்வர்கள் சுஷ்மா சுவராஜ் தலைமையில பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருக்கும்போது தான் முந்தைய காங்கிரஸ் அரசும் அதற்கு முந்தைய அரசுகளும் இதுக்கான எந்த